அனுதின குறிப்புகள் எழுதுதல் ஒரு நல்ல பழக்கம். வாழ்க்கையின் நடைமுறைகளை அது நமக்கு ஞாபகப்படுத்தும். நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு எந்த ஒரு தடயமும் இல்லாதிருந்தால் அது சரியானதாகுமோ? வெற்றி பெற விரும்பும் ஒவ்வொருவரும் கடின முயற்சிகளுடன் சில தீர்மானங்களை செயல்படுத்த வேண்டும். டைட்டஸ் கோன் ஹவாய் தீவுகளுக்கு 1835 தன் ஊழிய பயணத்தை மேற்கொண்டார். ஊழியமானது அவரது வித்தியாசமான முயற்சியால் துரிதமாக வளர்ந்தது. 1870 அவரது சபை 13,000 மக்களை உள்ளடக்கியதாக காணப்பட்டது. இவரின் ஊழியத்தின் ரகசியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு மக்களின் தனிப்பட்ட நிலைமைகளையும் இவர் நன்கு அறிந்திருந்தார். அவர்களை குறித்த முழு விவரங்களையும் அவர் சேகரித்து வைத்திருந்தார். சுமார் 16,000 மக்களின் குறிப்புகள் அவர் கரத்தில் இருந்தன. டைட்டஸ் கோன் எங்கெல்லாம் பிரசங்கித்தாரோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அலை மோதியது. ஆன்மீக விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது. மக்கள் ஆண்டவரின் இரக்கத்திற்காக கதறி அழுது வேண்டுதல் செய்தனர். வசனத்திற்காக பல மணி நேரங்கள் தாகத்தோடு காத்து கிடந்தனர். கடின இதயங்கள் உடைந்து விழுந்தன. பல ஆயிரக்கணக்கானோர் தீய வழிகளை விட்டு மனம் திரும்பினர். மக்களிடையே நல்லதொரு உறவை வளர்த்து கொண்டதாலும் அவர்களை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டதாலும் இவரால் ஊழியத்தில் பல வெற்றிகளை காண முடிந்தது. பல கட்டுரைகளை எழுதி வெளியிட்டார். அவை இன்றும் ஆயிரக்கணக்கானோரை கிறிஸ்துவிடம் வழி நடத்துகின்றன. ஹவாய் மக்களிடம் இறுதி வரை ஊழியம் செய்த இவர் அங்கேயே மரித்து தன் வாழ்வினால் மிகுந்த பலன் பெறச் செய்தார்.